வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்களி மானுவேல். இன்றைய தேதினு பார்த்தீங்கன்னாக்க 2/10/2020, அதாவது அக்டோபர் மாதம் 2020. இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 9:10 இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் இங்கே பதிவு பண்ணுறதுக்கான காரணம், இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலையில் நம்ம ஆலோசித்திருந்தது போலவே வடகடலோர மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் அங்குமிங்கமாக சிறப்பான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத, சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு நம்மளால் அறிய முடிகிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா கடலூர் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்ட பகுதிகள் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பசலன மழை மையங்கள் தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ அதிலையும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா கடலூர் மூர்த்திக்குப்பம் சுற்று வட்டார பகுதிகளில் சிறப்பான மழை மையங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ கண்டிப்பாக மூர்த்திக்குப்பம் மற்றும் கடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கும் கடலூர் கடலூர் புறநகர் பகுதி, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் முதுநகர்னு சொல்லுவோம், ஸோ ஓல்டு டவுன், கடலூர் ஓட்டி சுற்று வட்டார பகுதிகள், திருவந்திபுரம் மற்றும் மூர்த்திக்குப்பம் சுற்று வட்டார பகுதிகள். ஸோ மூர்த்திக்குப்பம்ங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதுச்சேரி மாவட்ட பகுதி, கடலூர் புதுச்சேரி இடைப்பட்ட அந்த எல்லை பகுதிகளெலாம் சில இடங்களில் நல்ல மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நம்ம நம்பலாம் கன்னியாகுமரி சுற்று வட்டார பகுதிகளில். ஏன்னா நம்ம வந்து ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு தற்சமயம் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறோம். பட் அந்த பகுதிகளில் எக்ஸாக்டாக என்ன மாதிரியான கண்டிஷன் நிலவு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அங்கு பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் சொன்னால் அது இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த பகுதிகளில் தற்சமயம் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலால்பேட்டை அருகிலையும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. ஸோ புதுச்சேரி மாவட்டத்திலையும் அங்குமிங்குமாக சிறு சிறு மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி நகரப்பகுதியை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளிலையும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து மயிலம் அருகிலையும் சிறிய மழை மையங்கள் ஒன்று பதிவாகி கொண்டிருக்கிறது. பண்ருட்டி மற்றும் நெய்வேலி நகரியம் அருகிலையும் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெய்வேலி நகரியம் மற்றும் கீழக்கொள்ளை சுற்று வட்டார பகுதிகளில் சிறப்பான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த பகுதிகளில் கண்டிப்பாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இவை தவிர்த்துன்னு பார்க்கும்போது விருத்தாச்சலம் மற்றும் நெய்வேலி நகரியம் இடைப்பட்ட சில பகுதிகளில் நல்ல வலுவான மழை மையங்களை பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ அதிலேயும் மாற்று கருத்தே இல்லை. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா வடகநேந்தல் மற்றும் கரடிச்சித்தூர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் நாகக்குப்பம் சுற்று வட்டார பகுதிகள், இந்திலி சுற்று வட்டார பகுதிகள், லட்சியம் சுற்று வட்டார பகுதிகள், கள்ளக்குறிச்சிக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் நல்ல வலுவான மழை மையங்களை ஒரு சில இடங்களில் பதிவாகி பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அங்குமிங்கமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அங்குமிங்கமாக சாரல் தூரல் மற்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகி கொண்டிருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் குறிப்பிட்டு சில பகுதிகளை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னாக்கா இந்த இருமாத்தூர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் குண்டலப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், தருமபுரி நகர பகுதிகளுக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அங்கு என்ன மாதிரியான கண்டிஷன் நிலவுதுங்கிறத அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேறு சில நண்பர்களுக்கும் அது பயனுள்ள வகையில் இருக்கும். இவை தவிர்த்து ஒகேனக்கல் சுற்று வட்டார பகுதிகள், இதுவும் தருமபுரி மாவட்ட பகுதிகள் தான். அதேபோல் மரநட அள்ளி அருகிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பசலன மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஈரோடு மாவட்டம் மூங்கில்பாளையம் அருகிலையும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வட கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் இந்த புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் சில இடங்களில், அதாவது புதுச்சேரி மாவட்டத்தை ஒட்டிய விழுப்புரம் கடலூர் மாவட்ட பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நம்மளால் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தொண்டி அருகிலையும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதியான மிமிசல் தொண்டி இதற்கு அருகே பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது போல நமக்கு ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களில் காட்டுகிறது. அந்த பகுதிகளில் என்ன மாதிரியான கண்டிஷன் நிலவு கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். ஸோ அவ்வளோதான், தற்சமயம் எந்தெந்த பகுதிகளில் மழை மையங்கள்
சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு மழை அளவுகள் கிடைக்கப்பெறும். அதன் பிறகு ஒரு சில பகுதிகளின் மழை அளவுகளை நான் உங்களுக்கு நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியில் பதிவு பண்ணுறேன். இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான காணொலி உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பட்சத்தில் இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சில மணி நேரங்களில் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரத்தில் சில பகுதிகளின் மழை அளவுகளுடன் நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.